2020 வரவு செலவு திட்டம் மீது இந்திய சிறு நடுத்தர தொழில்துறையினர் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகளுடன் இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக நெருக்கடி தணிந்ததற்கான அறிகுறி இதுவரை தென்படவில்லை. இதன் தாக்கத்தினால் அடுத்த ஆண்டு உலக பொருளாதாரம் சற்று பாதிப்படைவதற்கான சாத்தியம் உள்ளது. உலக பொருளாதார நிலவரத்தை கருத்தில் கொண்டு 2020 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் சிறு நடுத்தர தொழில்துறையின் வளர்ச்சிக்காக சில வியூகங்களை வரையறுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் மலேசிய இந்திய வர்த்தக சம்மேளனத்தின் செயலாளர் டாக்டர் ஏ டி குமார ராஜா. வியாபாரங்கள்னா 3 லட்சம் வெள்ளிக்கு குறைவா கொள்முதல் செய்யற அத்தனை வியாபாரங்களும் வந்து மைக்ரோ வியாபாரங்கள். ஸோ இந்த மைக்ரோ வியாபாரத்துக்கும் சிறு வியாபாரத்துக்கும் ஒரு பெரிய பாலம் இருக்கு, அது ஒரு பெரிய ஒரு ஜூராங் இருக்கிறதுனால நிச்சயமாக இவங்களோட அடிப்படை தேவைகளும் இவங்களோட தேவைகளும் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். அரசாங்கம் அவங்க ரெண்டு பேரும் நாடக்கூடிய வகையை கூட ஓரளவுக்கு மாற்றி அமைச்சா மட்டும்தான் இந்த பெரிய கும்பலா இருக்கிற இந்த மைக்ரோ வியாபாரங்களுக்கு நன்மைகள் போய் சேரக்கூடிய அடிப்படையில் தான் அரசாங்கத்தோட வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த 2020 பட்ஜெட்ல அந்த மாற்றங்களை செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களை கையாள அறிந்திருப்பதற்கும் வியாபார நடவடிக்கைகளை இலக்கவியல் முறைக்கு மாற்றவும் சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 12 லட்சம் நிறுவனங்கள் இருக்கு. 12 லட்சம் நிறுவனங்கள்ல 20,000 நிறுவனங்கள் மட்டும்தான் HRDF கான்ட்ரிபியூஷன் செய்யறாங்க. அப்ப HRDF கான்ட்ரிபியூஷன் செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏற்கனவே HRDF அந்த காசை வந்து அவங்க சேமிச்சிருக்கும் போது அந்த காசை எடுத்து அவங்க ட்ரைனிங் நடத்தக்கூடிய நிலையில இருக்காங்க. ஆனா இந்த மிச்சம் உள்ள 1,18,000 நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க? அப்ப இவங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலியமா வரக்கூடிய இந்த லத்தேஹான் இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இது எல்லாமே வந்து அரசாங்கத்தோட உதவியை சார்ந்து வரக்கூடிய நிலையில இருக்கணும். இலக்கவியல் முறைக்கு மாற இந்திய சிறு நடுத்தர தொழில்துறையினர் முழு தயார் நிலையில் இருக்கின்றனர். இலக்கவியல் வர்த்தகத்துக்கு மாற தவறுவோர் போட்டி நிறைந்த சந்தை சூழலில் நிச்சயம் பின்னுக்கு தள்ளப்படுவர். குறிப்பா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் தெற்கு நேஷனல் கீழே ஒரு வருஷமும் 50 மில்லியன் இருந்துச்சு, போன வருஷம் அது 30 மில்லியனா இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் அந்த 30 மில்லியனை இந்த 2020 நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசாங்கம் கீழே இருக்கக்கூடிய நிதியுதவி நிறுவனங்கள் அதாவது DFI சொல்லக்கூடிய இப்போ இந்த SME பேங்க், SME காப், MIDF, CGC இந்த மாதிரியான இயக்கங்கள் கீழே அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிதியுதவி திட்டங்கள் கீழே சிறு நடுத்தர வியாபாரங்கள் கூட 50 மில்லியன் கேட்டிருக்கோம். 2020 வரவு செலவு திட்டத்தில் சிறு நடுத்தர தொழில்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடும் சிறப்பு சலுகைகளும் அயல்நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் உள்நாட்டு தயாரிப்புகளை வர்த்தக ரீதியில் மேம்படுத்துவதற்குமான எல்லையில்லா வாய்ப்புகளை உருவாக்கிடும் என்பது திண்ணம்.